ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஒரு வறண்ட நிலமாக இருக்கிறேனா என்று என்னுடைய வாழ்க்கையில இனிமை காணப்படுகிறதா? என்னுடைய வீட்டில இனிமை காணப்படுகிறதா? ஆலயத்திற்கு வருகிற வேளையிலே, ஆராதனையின் வேளையிலே மகிழ்ச்சி எல்லாம் நல்லா நன்றாக இருக்கிறது. ஆலயத்தை விட்டு புறப்பட்டு செல்லுகிற வேளையிலே, வீட்டிற்கு செல்லுகிற வேளையிலே, தனியறையிலே நான் தனியாக விடப்படுகிற வேளைகளிலே எல்லாம் இந்த மகிழ்ச்சி என்னை ஆளுகிறதா? அப்படி இல்லாவிட்டால் எங்களிடத்திலே நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியங்கள் உண்டு. அநியாயமாக தேவையில்லாமல் வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஒரு குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்தின் அநேக நாட்களை சோகத்திலும் வறட்சியிலும் கழித்து விட்டால் மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டிய நாட்களை நாங்கள் வீணடித்து விடுகிறோம். அநேக திருமணங்களிலே ஏற்படுகிற சச்சரவுகளின் காரணமாக, இன்பம் இல்லாமை, சமாதானம் இல்லாமை, சந்தோஷம் இல்லாமையின் காரணமாக இருக்கிற ஆயுள் நாட்களிலே இத்தனை நாட்களை குறைத்து மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள் இவ்வளவு நாட்கள் ஆகிவிடுகிறது. ஒரு என்னுடைய நண்பர் தன்னுடைய மனைவியை பறிகொடுத்த வேளையிலே அவர் என்னுடன் நொந்து கொண்ட காரியம், மிகவும் வேதனையுடன் எனக்கு சொன்ன காரியம், என்னுடைய திருமண வாழ்க்கையிலே இவ்வளவு ஏழியாக, இவ்வளவு முன்பதாக என்னுடைய மனைவி எடுக்கப்படுவேன் என்று நான் தெரிந்திருந்தால் நான் என்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் அவளுடன் மகிழ்ச்சியாக இருந்திருப்பேனே. இருந்த நாட்கள் கொஞ்சம், அதிலே அநேக நாட்கள் யுத்தம், இவ்வளவு நாட்கள் தான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தது என்று. ஆனால் ஒருவர் ஒருவரை நாங்கள் நேசித்தோம், ஒருவர் ஒருவரிலே அன்பு செலுத்தினோம். அவர் இல்லாமல் என்னால் முடியாது, அவள் இல்லாமல் என்னால் இவனாலும் முடியாது. ஆனாலும் அவர்களுக்குள்ளே பகை, ஆனாலும் யுத்தம், ஆனால் போட்டி, ஆனாலும் பேச்சுவார்த்தைகள், கசப்புகள் இருந்த அநேக நாட்கள், அதை இவ்வளவு கொஞ்சமாக மாற்றிவிட்டோமே என்று அவர் மிகவும் வேதனையுடன் வருத்தப்பட்டார். எங்களுடைய வாழ்நாட்களை, திருமண நாட்களை, இருக்கிற நாட்களை மிகவும் விரைவாக போய்விடும். இந்த நாட்கள், இந்த நாட்களின் எத்தனை நாட்களை நாங்கள் வீணாக விரயம் செய்கிறோம். பிரயோஜனப்படுத்தாதபடி கவலையிலும் சோகத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் இவை சரிபார்க்கப்பட வேண்டும். இந்த நாளிலே நான் உங்களுடன் பேசுகிற காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால், தேவனுடைய சமூகத்திலே நான் உங்களுக்கு பேசுகிற காரியம் பிரயோஜனமாக இருக்க வேண்டுமானால், நாங்களே எங்களை ஒரு தடவை நினைத்து சோதித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். வாழ்நாளின் இருக்கும் சொற்ப நாட்கள், திருமணத்தின் மகிழ்ச்சியான நாட்கள் இன்னும் சொற்பமான நாட்கள், அதிலே நாங்கள் கசப்பிலே, வேதனையிலே, கோபத்திலே கழித்து விடுகிற நாட்கள் அநேகம், மகிழ்ச்சியாய் இருந்த நாட்கள் இவ்வளவு ஆக்கிவிடக் கூடாதபடி நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவன் எங்களுக்குள்ளே ஒரு வாசலை பார்த்து நுழைந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் உள்ளே வந்து வறட்சியான இடத்தை கண்டு அங்கு அவன் இழைப்பாருகிறதினாலே வாழ்க்கையிலே அவன் சோகத்தையும் துயரத்தையும் துன்பத்தையும் யுத்தத்தையும் சண்டைகளையும் கசப்புகளையும் பேச்சுவார்த்தைகள் கொண்டு வருகிறான். இது குடும்பத்தை பாதிக்கிறது, நண்பர்களின் உறவுகளை பாதிக்கிறது, சபையின் உறவுகளை பாதிக்கிறது, நெருக்கங்களை பாதிக்கிறது. ஏன் வேலை செய்கிற இடத்திற்கு மட்டாய் வேலைகளையே, வருமானத்தையே பாதிக்கும் அளவிற்கு எங்களுடைய வறட்சியான தன்மை எங்களுக்கு எதிராக, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நாங்களே எங்களுக்கு எதிராக அமைந்து விடுகிறோமோ? வயது செல்ல செல்ல வாழ்க்கையிலே விருத்தி அதிகமாக வேண்டும். இப்படியான காரியங்களிலே இன்னும் நாங்கள் தேர்ச்சி பெற்றவர்களாய், முதிர்ச்சி பெற்றவர்களாய், அனுபவம் பெற்றவர்களாய், அன்பிலே பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆனால் சிலரை நான் சந்தித்திருக்கிறேன். நாள் போக போக, காலங்கள் போக போக அவர்களுடைய வேற்றுமைகளும் கசப்புகளும் அதிகரித்து கொண்டு போகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில இடங்களிலே. அப்படியானால் இன்று இப்பொழுது நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என்னுடைய திருமணம் எப்படியாக இருக்கிறது? திருமணத்திலே எவ்வளவு மகிழ்ச்சி காணப்படுகிறது? என்னிலே எவ்வளவு இனிமை காணப்படுகிறது? நான் எவ்வளவு இனிமையாக பழகுகிறேன்? என்னுடைய இருதயம் வறண்டு போனதாக காணப்படுகிறதா? கொஞ்சமும் ஈரத்தன்மை இல்லை என்று சொல்வார்கள். பேச்சுவார்த்தைகள் உண்டாகிற வேளையிலே அப்படித்தான் நடந்து கொள்ளுகிறோம். கொஞ்சமும் ஈரத்தன்மை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுகிறோமே. இன்று சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம்.
இதிலிருந்து என்னை விடுதலை செய்பவன் யார் என்று மாமிசத்தின் கிரியைகளிலிருந்து விடுதலை செய்ய முடியாமல் பவுல் ரோமர்களுடைய நிருபத்தின் 7வது அதிகாரத்திலே கேட்கிறதை பார்க்கிறோம். ஆனால் 8வது அதிகாரத்திலே மாமிசத்தின் கிரியைகளை ஆவியினாலே அடக்க முடியும் என்று பார்க்கிறதாக சொல்லப்படுகிற வசனங்களை வாசிக்கிறோம். இந்த நாளிலும் தயவு செய்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தின் 1வது வசனத்திற்கு வாருங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் ஆதியாகமம் என்றால் 1வது புஸ்தகம். பூமியானது ஒழுங்கின்மையும் வறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். என்ன இங்க சொல்ல முயற்சிக்கிறேன்? ஒழுங்கின்மையும் வறுமையும் இருளும் காணப்படுகிறது. ஒழுங்கின்மையும் வறுமையும் இருளும் இருந்தது. ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுவோம். ஆவியும் ஜலமும் ஒன்றை ஒன்று நெருங்கி கொண்டிருந்தது. ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆனால் அங்கு ஒழுங்கின்மையும் வறுமையும் இருளும் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் முதல் முதலாக அறிமுகப்படுத்தப்படுகிற சமயம் ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடுகிறார் என்று வாசிக்கிறதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுவோம். ஆனால் பிசாசானவன் வறண்ட இடங்களை தேடுகிறான். ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடுகிறார். பிசாசானவன் வறண்ட இடங்களை தேடுகிறான். எங்களுக்குள்ளே வறட்சி காணப்படக்கூடாது. எங்களுக்குள்ளே ஈரத்தன்மை காணப்பட வேண்டும். எங்களுக்குள்ளே உருமாப்பு காணப்படக்கூடாது. எங்களுக்குள்ளே எப்பொழுதும் தேவ ஆவியானவர் அசைவாடுகிறதாய் இருக்க வேண்டும். ஆவியும் ஜலமும் ஒன்றையொன்று சந்திக்கிற பிரகாரமாக ஜலத்தின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது யோவான் 7வது அதிகாரத்துக்கு தயவு செய்து என்னுடன் வாருங்கள். யோவான் 7வது அதிகாரம் 37வது வசனம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் ஓடும் என்றார். 39வது வசனம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பண்டிகை நாளின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஆண்டவராகிய இயேசு பண்டிகை நாளின் கடைசி நாள், எல்லோரும் மூட்டை முடிச்சு பண்டிகைக்கு வந்தவர்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு புறப்படுகிறதுக்கு ஆயத்தமாயிருக்கிறார்கள். பண்டிகைக்கு வந்தவர்கள் தேவனை காணவில்லை. தேவன் அங்கு அவர்கள் மத்தியில் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு, யாரும் இந்த இயேசுவை அறியவில்லை. பண்டிகைக்கு வந்தார்கள். தங்களுடைய ஆசார முறைகளை எல்லாம் செய்தார்கள். தங்களுடைய பண்டிகையை முடித்து புறப்படுகிறார்கள். தேவனை யாரும் சந்திக்கவில்லை. ஒன்று, அவரிடத்திலே ஒருவன் விசுவாசமாயிருந்த, மன்னிக்க வேண்டும், பண்டிகை நாளின் கடைசி நாளிலே பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, இதன் காரணமாக யாரும் மெய்யான தேவனை சந்திக்காமல் புறப்பட்டு செல்லுகிறார்கள். இதே காரியத்தை நாங்கள் அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தின் 8வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். எத்தியோப்பிய மந்திரி எருசலேமுக்கு வந்து பணிந்து கொண்டு மீண்டுமாக எத்தியோப்பியாவுக்கு செல்லுகிறான். தன்னுடைய ரதத்திலே செல்லுகிற வேளையிலே பிலிப்பு அவனை கண்டு அவனுடன் பேச்சு கொடுக்கிறான். அவன் வேதாகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். என்ன வாசிக்கிறேன் என்று அவனுக்கு புரியவில்லை. அவன் எருசலேமுக்கு வந்து எருசலேமிலே தொழுது கொண்டு மீண்டுமாக அவன் எத்தியோப்பியாவுக்கு செல்லுகிறான். ஆனால் அவன் தேவன் யார் என்று அறியவில்லை. யாத்திரை ஸ்தலங்களுக்கு செல்லுகிறோம், ஆராதனைக்கு செல்லுகிறோம், ஏன் ஆலயத்திற்கு வருகிறோம். ஆண்டவருடன் ஒரு தொடர்பு இருந்ததா? மெய்யான தேவனுடன் ஒரு தொடர்பு இருந்ததா? அந்த தேவனுடன் ஒரு நெருக்கம் எனக்கு இருந்ததா?
அந்த தேவனுடைய முகத்தை பார்க்கும்படியாக ஆலயத்திற்கு வருகிறேன் என்ற உணர்வுடன் ஆலயத்திற்கு கடந்து வந்தேனா? அவரை பார்க்க வேண்டும், அவர் சத்தத்தை கேட்க வேண்டும், அவராலே நான் உணர்வடைய வேண்டும் என்ற உணர்வு என் உள்ளத்திலே இருந்ததா? இங்கு பண்டிகைக்கு வந்தவர்கள் பண்டிகை முடிந்தது, முட்டை முடிச்சுகளை கட்டுகிறார்கள் புறப்பட்டு செல்வதற்காக. ஆண்டவராகிய இயேசு பண்டிகையின் நாளாகிய கடைசி நாளிலே நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வரக்கடவன், கிறிஸ்துவினிடத்திலே வரக்கடவன், மெய்யான தேவனிடத்திலே வரக்கடவன், மெய்யான ஜீவன் கொடுக்கிற பூமியிலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த இயேசுவினிடத்திலே வர வேண்டுமே. வந்தவர்கள் புறப்பட்டு செல்ல ஆயத்தப்படுகிறார்கள், ஆனால் தேவனுடனான எந்த விதமான ஈடுபாடும் இல்லாதவர்களாய் கடந்து செல்லுகிறார்கள். இந்த வேளையிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் நதிகள் ஓடும் என்றார். உள்ளத்தில் இருந்து ஜீவன் நதிகள், மீண்டுமாக ஜலத்தின் மீது அசைவாடினார் என்று பார்த்தோம். ஜீவன் நதிகள், தண்ணீர் அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜலம் ஆவியானவருக்கு மீண்டும் ஒப்பிடப்படுகிறது. ஆதி ஆகமத்திலே பார்த்தோம், ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இப்பொழுது அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவன் நதிகள் புறப்பட்டு பாயும் தேவ ஆவியானவரை குறித்து அவர் இப்படி சொன்னார் என்று இதை எழுதியவர் சொல்லுகிறார். யோவான் சொல்லுகிறார், இயேசு அதற்கு விளக்கம் சொல்லவில்லை, இப்பொழுது யோவான் அதை எழுதுகிற வேளையில் தான் சொல்லுகிறார். இயேசு எதை அதை தம்மை விசுவாசிக்கள் அடைய போகிற ஆவியை குறித்து படி சொன்னார். அதாவது உள்ளத்திலே இருந்து ஜீவன் நீரூற்றுக்கள் பாயும், அவனுடைய உள்ளத்திலே இருந்து ஆவியானவர் உற்பத்தி ஆவார் என்று சொல்லப்படுகிறதான சம்பவம், தண்ணீர் மீண்டுமாக ஆவியானவருடன் இணைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு தடவை தயவு செய்து யோவானுடைய சுவிசேஷத்தின் 4வது அதிகாரத்திற்கு வாருங்கள். சமாரிய ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசு சந்திக்கிறார். ஆதி ஆகமத்திலே ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். யோவான் 7வது அதிகாரத்திலே ஆண்டவர் முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு பாயும். நதிகள், இந்த நதிகள் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து சொன்னார், பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ஜலத்துடன் ஆவியானவர் ஒப்பிடப்படுகிறார். 4வது அதிகாரத்திலே நாங்கள் இங்கு சமாரிய ஸ்திரியை பார்க்கிறோம். ஆண்டவர் சமாரிய ஸ்திரியின் அந்த சமாரியாவின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த அந்த கிணற்றின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அங்கு அந்த சமாரிய பெண்ணை காண்கிறார். ஒரு சமாரிய பெண் தண்ணீர் எடுக்க வருகிறாள், அந்த பெண்ணை காண்கிறாள். இங்கும் மீண்டும் மீண்டும் மீண்டுமாக தண்ணீரை குறித்து பார்க்கிறோம், தண்ணீரை குறித்து பார்க்கிறோம். 8வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையில், அப்பொழுது சமாரிய நாட்டால் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மல்ல வந்தாள். தண்ணீரை குறித்து பார்க்கிறோம். இயேசு அவளை நோக்கி தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்க முடியும்? இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, நீர் தேவனுடைய இவையும் தாகத்திற்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிவாயாகில், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பார் என்றார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை, ஆண்டவர் இன்னும் ஒரு தண்ணீரை குறித்து பேசுகிறார், ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அவர் மெல்ல வந்தது ஒரு தண்ணீர், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பொழுது ஜீவ தண்ணீர், இன்னும் ஒரு தண்ணீரை குறித்து பேசுகிறார், ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மெண்டுகொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? அல்றத்துக்கு தண்ணி வாளியும் இல்லை, கயிறும் இல்லை, பெண்ணங்கிருந்து உமக்கு தண்ணீர் வரப்போகிறது. ஆனதினாலே ஆண்டவர் இந்த தண்ணீரை குறித்து சொல்லவில்லை, அவர் வேறு ஒரு தண்ணீரை குறித்து சொன்னார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தவர் உள்ளத்திலே இருந்து ஜீவன் தண்ணீர்கள் புறப்படும் என்று சொன்னாரே, அந்த தண்ணீரை குறித்து சொல்லுகிறாரா? அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, 12வது வசனம், இந்த கிணற்றை எங்களுக்கு
13வது வசனம், இயேசு அவளுக்கு பிரத்தியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். தண்ணீரை குறித்து பார்க்கிறோம், இந்த தண்ணீரை, கிணற்று தண்ணீரை காட்டி சொல்கிறார், இதை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அந்த ஸ்திரீ அவளை நோக்கி, ஆண்டவரே, எங்களுக்கு தாகம் உண்டாகாமலும் நாங்கள் இங்கே மண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை தாரும். ஏன் இந்த வெயிலுக்குள்ளே நாங்கள் வந்து அலைய வேண்டும்? அந்த தண்ணீரை தாரும். தண்ணீரை குறித்து பார்க்கும். தொடர்ந்து தண்ணீரை குறித்து பேச்சுவார்த்தைகள் இரண்டு பக்கங்களிலும் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய புருஷனை அழைத்து வா என்ன. சில அவர்களுக்கிடையிலே பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. அதற்கு பின்பதாக திடீரென்று தண்ணீர் என்ற வார்த்தை வேறு விதமாக மாறுகிறதை பார்க்கிறோம். தொழுகைக்குள் ஆண்டவர் திடீரென்று நுழைகிறதை பார்க்கிறோம். 4வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கிற வேளையிலே பாருங்கள், தண்ணீர் 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 என்று இவ்வளவு நேரமும் பேசியதன் பின்பதாக ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக கடந்து செல்லுகிறது. எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், ஒரு தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே. 2வது தொழுகையை பார்க்கிறோம். தொடர்ந்து 22வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். 3வது தொழுகை, நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்ளுகிறோம். 4வது தொழுகை, 23வது வசனம் அடுத்த வசனத்திலே, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். 5வது தடவை தொழுகை, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. 6வது தொழுகை, அது இப்பொழுது வந்திருக்கிறது, தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள். 7வது தொழுகை, 24வது அடுத்த வசனம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள். 8வது தொழுகை, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். 9வது தொழுகை, சில வசனங்களுக்குள்ளே தொழுகை 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 தொழுகை. தண்ணீரை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்கள் தொழுகைக்குள்ளே நுழைந்தது என்ன? அவரை தொழுது கொள்ளுகிற வேளையிலே, அவரை தொழுது கொள்ளுகிற வேளையிலே தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிற தேவன். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அவரிடத்திலே வந்து பானம் பண்ணுகிறது தான் அவரை தொழுது கொள்ளுகிறது. அவரிடத்திலே குடிக்கிறது, அவரிடத்திலே அருந்துகிறது, அவரிடத்திலே பானம் பண்ணுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறது. அவரை ராஜாவை இன்னாரை, அவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறதுனாலே அவருக்கு முன்பாக கனத்துடன் வருகிறது. அவரை தொழுது கொள்ளுகிற வேளையிலே தம்முடைய ஆவியினாலே நிரப்புகிறவர். ஆதியிலே ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தவர், அங்கே வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளும் இருந்தது. அதை மாற்ற வல்லவர் தேவ ஆவியானவர் ஒருவர் மாத்திரம். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன், அவனுடைய உள்ளத்திலே இருந்து ஜீவ நதிகள் புறப்பட்டு பாயும். அப்படியானால், அந்த ஜீவ நதிகள் புறப்பட்டு பாய வேண்டுமானால் அவரிடத்திலே வந்து பானம் பண்ண வேண்டும். இங்கு இந்த ஸ்திரீயுடன் தண்ணீருக்கு தா என்று கேட்டவர் அந்த பெண்ணின் தாகத்திற்கு கொடுக்கும்படியாக, அந்த பெண்ணிற்கு தொழுகையை குறித்து பேசும்படியாக தண்ணீருக்கு வந்து தண்ணீரிலிருந்து தொழுகைக்கு வருகிறவர் இந்த வறண்ட நிலங்கள், வறண்டு போயிருக்கிற இந்த நிலங்கள் கசிவு அடைய வேண்டுமானால் தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும். வறண்டு போன நிலங்கள், வறட்சி காணப்படுகிற நிலங்கள், உறுதி என்று அதை சொல்லுகிறது இல்லை, அதை இருமாப்பு என்று சொல்ல வேண்டும். அது இழக வேண்டுமானால் அவருடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். தாகம் உண்டாக வேண்டும் உள்ளத்திலே. தாகம் உண்டாகிற வேளையிலே அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் வறட்சியில் இருந்து விடுதலை அடைய வேண்டியவர்களாயிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை மாற வேண்டிய கட்டாயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இந்த நாளிலும் தயவு செய்து நாங்கள் எழுந்து நின்று தேவனை ஆராதிக்கிற வேளையிலே எங்களை முழுமையாக தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து, தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து எங்களை அவர் எங்களை மாற்றும்படியாய். ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவன். ஆதியாகமத்தில் பார்த்த ஜலமும் ஆவியும் இன்னும் மாறவில்லை.
ஜீவனுள்ள நதிகள் அதுதான் தம்மை விசுவாசிக்க போகிறவர்கள் அடைய போகிற ஆவி. அந்த பெண் கேட்கிறாள், ஆண்டவரே உம்மிடத்தில் மெண்டுகொள்ள பாத்திரமும் இல்லை, கிணறும் ஆழமாயிருக்கிறது, பின்ன எங்கிருந்து ஜீவ தண்ணீர்? நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது, ஒரு காலம்